மாண்டஸ் புயல் தாக்கம் காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிகாமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிகாமணி, இனி உங்களிடம். நன்றி பூர்ணிமா. இந்த மாண்டஸ் தீவிர புயலானது பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலிருந்து தென்கிழக்கில் சரியாக 270 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலை கொண்டிருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த புயல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த தீவிர புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக வலுவிழக்கும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயலை பார்க்கும்பொழுது இந்த சேட்டலைட் வரைபடத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது, தமிழகத்துடைய பெரும்பாலான அனைத்து பகுதிகளிலுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நீல நேரத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இந்த பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, சேலம், திருச்சி இந்த மாதிரியான பகுதிகளில் எல்லாமே மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெட் அலர்ட் அப்படின்னா சிவப்பு எச்சரிக்கை, அதாவது அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதிக மழைனா ஒரு நாளைக்கு 21 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவானதே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புதுச்சேரிக்கும் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த புயல் வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிற ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த பேரிடர் மீட்பு பணிக்கான இந்த கண்காணிப்பு மையம் கூட இன்னும் சரிவர செயல்பட ஆரம்பிக்கல அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், எம்பிக்கள் அப்படி இந்த மாதிரி பல பேர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறத பார்க்க முடியலங்கிற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரி 21 சென்டிமீட்டருக்கு மேலே அதிக மழை பெய்யக்கூடிய நேரங்களில் மக்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அதாவது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும், தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவே பார்த்தோம் அப்படின்னா மழையை பொறுத்த வரைக்கும் இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த 3 மாவட்டங்களில் வந்து அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 12 லிருந்து 20 சென்டிமீட்டர் அளவிற்கான மழைப்பொழிவானது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே மிதமான மழைக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 சென்டிமீட்டருக்கு மே அதிகமான மழைப்பொழிவு வந்து இந்த பகுதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்னால் தமிழகம் முழுவதும் மழை இருக்குதுன்னு சொல்லி, அதே மாதிரி கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதியில் எல்லாமே மிதமான மழைக்கானது வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த புயல் காரணமாக நிறைய காற்று வீசுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா காற்றினுடைய அளவை பொறுத்த வரைக்கும் இப்போ கடலோர மாவட்டங்களை பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு 40 லிருந்து 50 லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த காற்றானது வீசக்கூடும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலையிலிருந்து இன்னும் அதிகரிக்கக்கூடும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மாலையில் பார்த்தோம் அப்படின்னா 60 லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வீசக்கூடிய இந்த காற்று நாளை காலை வரை, அதாவது 10ஆம் தேதி காலை வரைக்கும் இந்த வேகமானது 80 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே பார்த்தோம்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றினுடைய தாக்கமானது 40 லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாண்டஸ் புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போது தற்போதைய நிலவரப்படி சென்னையிலிருந்து தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நிலை கொண்டிருக்கு. ஸோ இந்த புயல் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரதா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த புயல் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த 3 மணி நேரங்களில் வந்து வலுவிழக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து
மேற்கு வடமேற்கு தேசியை நோக்கி நகர்ந்து வட தமிழகம், தென் ஆந்திரா மற்றும் புதுச்சேரி இதற்கு இடைப்பட்ட பகுதியில், சரியாக சொல்லணும்னா ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மாமல்லபுரத்தை ஒட்டிய கடற்கரை பகுதியில் வந்து இன்று நள்ளிரவிலிருந்து அதிகாலைக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்குறாங்க. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிகாமணி.